ஸோ வணக்கம் கைஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க, 20 மினிட்ஸ் ஃபனல் ஃபைண்டர் சொல்லிட்டு. ஸோ உங்களோட பிஸ்னஸுக்கு எந்த ஃபனல் ஒர்க் ஆகும் அப்படின்ற ஓரளவு உங்களுக்கு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ அது எப்படி இம்பார்ட்டனோ அதோட இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஸோ டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் டிஜிட்டல் சேல்ஸ் டீம். நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கலாம், இல்லை கோச்சாக இருக்கலாம், கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்சி ஓனராக கூட இருக்கலாம். ஸோ மஸ்ட் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தே ஆகணும். ஏன்னா இதில் வந்து நான் இதுவரைக்கும் யாருமே பேசாத ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ கண்ட்ரோல் யுவர் டிஜிட்டல் சேல்ஸ் டீம் ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பில்ட் எ ப்ராஃபிட்டபிள் ஃபேஸ்புக் சேல்ஸ் ஃபனல். உங்களோட மணியை வேஸ்ட் பண்ணாமல், டைம் வேஸ்ட் பண்ணாமல், அண்ட் யூனோ எஃபோர்ட், உங்களோட எஃபோர்ட் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் எப்படி பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது பாசிபிள் ஓன்லி உங்களோட டிஜிட்டல் சேல்ஸ் டீமை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண மட்டும் தான். ஸோ என்னென்ன டிஜிட்டல் சேல்ஸ் டீமை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஹையர் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரை வந்து நீங்கள் ரீசெண்டாக ஹையர் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களோட ப்ராஜெக்டை வந்து ஒரு ஏஜென்சிக்கு நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கலாம், ஹூ எவர். பட் இது எல்லாமே வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளாக பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது, அன்டில் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும். ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பை ஃபேஸ்புக் மாஸ்டர் கைடு. அந்த ஒரு கைடு உங்கள்கிட்ட கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அகெயின் இந்த கைடு வந்து எப்படி பிஸ்னஸ் ஓனருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சேல்ஸ் ஃபனலை வந்து உங்களால் பில்ட் பண்ண முடியும். அதாவது ஃபேஸ்புக்கை வந்து ஒரு சேல்ஸ் ஃபனல் மாதிரி பில்ட் பண்ணி அது மூலியமாக அதே மாதிரி எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணுறதும், அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து எப்படி வந்து இரஸ்டபுளாக ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஆஃபர். ஸோ ஃப்ரண்ட் அண்டில் நீங்கள் என்ன போட்டுட்டு உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் உள்ளக்க கொண்டு வரணும், அவங்க எப்படி ப்ராஸ்பெக்டாக மாறணும், ஸோ அந்த இர்ரெஸ்டபிள் ஆஃபர் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கைடு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் உங்களோட பிஸ்னஸ்க்கும் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 20, 30, 50 அண்ட் மோர் ஹை குவாலிஃபைட் லீட்ஸ். நாட் நான் வெறும் லீடர் சொல்ல, ஹை குவாலிஃபைட் லீட்ஸ் யார் வந்து ஒரு 50-20% ஆஃப் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து அவங்க கன்வெர்ட் ஆவாங்களோ அந்த மாதிரி ஹை குவாலிஃபைட் லீட்ஸ். நீங்கள் கோல்டு கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இல்லை கோல்டு இமெயிலில் ரெஃபரில் டிபெண்ட் பண்ண அவசியம் கிடையாது, இல்லை டேரக்ட் மார்க்கெட்டர் அதாவது டேரெக்டாக போய் மார்க்கெட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த கைடு வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபேஸ்புக் ஃப்ரம் ஸ்க்ராச் டு லான்ச். அதாவது பேஸ்லேருந்து எப்படி ஃபேஸ்புக்கை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லான்ச் வரைக்கும் எப்படி கொண்டு போகிறது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்க போகும்போது இது மேண்டட்டரியாக இந்த விஷயங்களை தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களோட டிஜிட்டல் டீமை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஃபைனலாக இந்த கைடில் வந்து நம்மளுக்கு இன்னொரு பெருசாக என்ன கிடைக்கிது பார்த்தீங்கன்னா, உங்களோட டிஜிட்டல் டீமை எப்படி உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியும். உங்கள் சர்வீசஸை பற்றி, உங்களோட ஆஃபரை பற்றி, அகைன் உங்கள் இண்டஸ்ட்ரியில் உங்களோட விஷன் மிஷன் அண்ட் உங்கள் கோல் ஆப்ஜெக்டிவ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி எப்படி நீங்கள் அவங்கள ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்க உங்களோட லாங் டைமாக நீங்கள் ஃபேஸ்புக் கேம்பெயின் ரன் பண்ண முடியாது, இல்லை நீங்கள் ஷார்ட் டைம் மட்டும் தான் ரன் பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி அப்படி அமைஞ்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கைடை நீங்கள் யூஸ் பண்ண போகும்போது நீங்கள் வந்து உங்களோட ஓவராலாக நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் லேர்ன் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு ட்ரையல் டெஸ்ட் பண்ணி உங்கள் ஃபேஸ்புக் கேம்பெயினை வந்து இல்லை ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி ஹையர் பண்ணியோ, இல்லை ஒரு ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணியோ, இல்லை ஒரு டிஜிட்டல் ஏஜென்சிக்கு நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணியோ லேர்ன் பண்ண போகிற, இனிமேல் நீங்கள் அடிப்பட்டு லேர்ன் பண்ணுறதை வந்து கட் ஆஃப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் சேல்ஸை எப்படி ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு இந்த கைடு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஃபோர் இந்த கைடை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு 6 இன்விசிபிள் மிஸ்டேக்ஸ், அதாவது ஒரு 6 இன்விசிபிள் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்க போகும்போது அந்த 6 ப்ராப்ளம்ஸை கண்டிப்பாக அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இது பெரிய ப்ராப்ளம்னு அவங்களுக்கே தெரியாது. இந்த ப்ராப்ளமை பற்றி யாருமே இது வரைக்கும் வந்து பேசியிருக்க மாட்டாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஏஜென்சியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆண்டர்பனர் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பனராக இருக்கட்டும், யாருமே இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. யாருக்கு வந்து இந்த 6 ப்ராப்ளம்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறாங்களோ, இந்த இன்விசிபிள் மிஸ்டேக் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண சேம் மிஸ்டேக்கை வந்து திருப்பி ஃபேஸ்புக் ஆட்ல பண்ண மாட்டாங்க. அவங்களோட மைண்ட் செட்டும் அவங்களோட வே ஆஃப் திங்கிங்கும் எல்லாமே டோட்டலாக வேறு மாதிரி ஆயிரும். இந்த ஃபேஸ்புக் அந்த 6 இன்விசிபிள் மிஸ்டேக் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால வந்து ஃபேஸ்புக்கை வந்து லாங் டைமாக உங்களோட பிஸ்னஸ்க்கு ரன் பண்ண முடியும், இல்லைனா வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே முடியும். So first mistake என்னன்னு பார்க்கலாம், fed up with Facebook ads. Most of the business owners என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு first 3 monthலயே வந்து Facebook campaign வந்து ரன் பண்றது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஹையர் பண்ணிருப்பாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சர், அதாவது இப்பதான் கோர்ஸ் முடிச்சிட்டு வந்திருப்பாங்க அந்த ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணிருப்பாங்க, இல்ல அன்ஸ்பெஷலைஸ்ட் டிஜிட்டல் ஏஜென்சி, அந்த பர்டிகுலர் டிஜிட்டல் ஏஜென்சி வந்து பாத்தீங்கன்னா வேற இண்டஸ்ட்ரிக்கு தான் அவங்க ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க, உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு ஸ்பெஷலைஸ்டா இருந்திருக்க மாட்டாங்க. அதனால என்ன ஆயிருக்குன்னா,
நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்திருக்காது. ஃபஸ்ட்டு 3 மந்தில் நீங்கள் நிறையா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிருப்பீங்க அண்ட் உங்களோட பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. ஈவன் ஆட் ஸ்பெண்டை கூட கவர் பண்ண முடியாமல் நீங்கள் நிறையா மணி லூஸ் பண்ணதுனால ஃபேஸ்புக் கேம்பெயினை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அட்லாஸ்ட் என்ன ஆகும்னா, ஃபேஸ்புக் வந்து என்னோட இண்டஸ்ட்ரிக்கு என்னோட பிஸ்னஸ் மாடலுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடுவீங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லூஸ் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸுக்கு ஃபேஸ்புக் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹை குவாலிஃபைட் லீட்ஸ், அந்த லீட்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக வந்து கன்வெர்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்ஸ். ஸோ செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்க்கலாம், மித் அபவுட் த டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டர்னா அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தெரியும், மார்க்கெட்டிங் தெரியும், சேல்ஸ் என்னென்னு தெரியும், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் இன்றைக்கி மாற்றே ஆகணும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டர் வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வராரு, ஒரு ஃபேஸ்புக் எக்ஸ்பர்ட் ஆகி வராருன்னா அவருக்கு வந்து ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணணுமே தான் தெரியுமே தவிர்த்து, அவருக்கு வந்து சேல்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அவங்க அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி சேல்ஸ்லையோ இல்லை டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, இல்லை ஆன்லைன் கோர்ஸ் வாங்கி படிச்சிருப்பாங்க, ரைட்? ஸோ நீங்கள் ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனராக உங்களோட பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். உங்களோட ஆடியன்ஸ் அவங்களோட பிஹேவியர்ஸ் என்ன, உங்களோட ஆடியன்ஸ் யார், அவங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரி காப்பி ரெடி பண்ணணும், என்ன மாதிரி சேல்ஸ் பிச் ரெடி பண்ணணும், ஸோ என்ன போனஸ் கொடுக்கணும், இது எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டர் கைட் பண்ணணும். நீங்கள் பிளைண்டாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட் எல்லாம் தெரியும் அவங்களே பார்த்துக்குருவாங்க. ஸோ அவங்களோட ஓன் தாட்டில் விட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அதில் வந்து நிறையா மணி லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இப்படி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக லாங் டேர்மாக ஒரு ஃபேஸ்புக் கேம்பெயின் கண்டிப்பாக பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி சீக்கிரமே பண்ணி சீக்கிரமே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போய் அமைஞ்சிடும். ஸோ நம்பர் 3 மிஸ்டேக் கைஸ் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் தேவையான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ நம்பர் 3 மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஹேவ் ஆஃபர் லெட்டர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஓனருக்கு வந்து அவங்களோட பிஸ்னஸை, அதாவது அவங்களோட சர்வீசஸோ இல்லை ப்ராடக்ட்டோ வந்து இப்போ உள்ள டிஜிட்டலுக்கு ஏற்ற மாதிரி ரீவேம்ப் பண்ண கிடையாது, ரீஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணவே கிடையாது. ஸோ அவங்க வந்து அவங்களோட சர்வீசஸ் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி லோ டிக்கெட் என்ன, மிட் டிக்கெட் என்ன, ஹை டிக்கெட் என்ன, இந்த மாதிரி கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். நிறைய பேருக்கு இந்த ஆஃபர் லேடர் வந்து இருக்குது, இந்த வேல்யூ லேடர் வந்து இருக்குன்னே தெரியாது. நிறைய பேர் வந்து இந்த ஆஃபர் லேடர் வேல்யூ லேடர் தப்பாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஆஃபர் லெட்டர் உங்கள் பிஸ்னஸ்க்கு இல்லை அப்படின்னா உங்களால் வந்து நியூ கஸ்டமருக்கு வந்து என்ன லோ டிக்கெட்டாக கொடுத்து என்ன ஆஃபர் கொடுத்து அவங்கள உள்ளக்க கொண்டு வந்து அவங்கள ப்ராஸ்பெக்டாக மாற்றணும்னு தெரியாது. இல்லை ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமரை எப்படி வந்து ஒரு லாங் டைம் கஸ்டமரை எப்படி கொண்டு போகணும், அவங்களுக்கு நெக்ஸ்ட் நான் என்ன சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது. ஸோ இப்போ உள்ள 2020 கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு ஆஃபர் லேடர் கண்டிப்பாக மேட்டர். ஸோ உங்களோட சர்வீசஸை நீங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ணனா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் ஃபனலை வந்து ஃபிகர் அவுட் பண்ணவே முடியாது. எந்த ஃபனல் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா நீங்கள் ஃப்ரெண்ட்டில் என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க அதை பேஸ் பண்ணி என்ன ஃபனல் ஒர்க் ஆகணும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது இல்லாமல், ஆஃபர் லேட்டர் இல்லாமல் நீங்கள் ஃபேஸ்புக் கேம்பெயினே பண்ண முடியாது. ஸோ 4th மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் எஃபி அட்வர்டைஸ்மெண்ட் நாலேஜ். அதாவது ஒரு ஆண்டர்பிரினருக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கும் வந்து இந்த எஃபி பிளாட்ஃபார்மை பற்றி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற நாலேஜே கிடையாது. அவங்க நான் சொன்ன மாதிரி பிளைண்டாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் வந்து பிலீவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இட் இஸ் மேண்டட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு வந்து ஃபேஸ்புக் அல்காரிதம் எப்படி இருக்காது, மெக்கானிசம் எப்படி இருக்காது, என்ன மெட்ரிக்ஸ், ஒரு கஸ்டமர் அக்யூர் ஆகுறதுக்கு எனக்கு என்ன காஸ்ட் ஆகுது, ஒரு லீடு கன்வெர்ட் ஆகிறதுக்கு என்ன காஸ்ட் ஆகுது, இந்த மாதிரி டெர்மினாலஜிலாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணாலோ இல்லை ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் ஹையர் பண்ணாலோ இல்லை ஒரு டிஜிட்டல் ஏஜென்சிக்கு நீங்கள் கொடுத்தாலும் அவங்கள நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்க பேசுகிற டெர்மினாலஜி உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய இடத்துல நீங்கள் மணி லூஸ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸாக போய் அமைஞ்சிடும். இது இந்த மெட்ரிக்ஸ் இந்த மெக்கானிசம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் லாங் டைமாகவே வந்து உங்கள் ஃபேஸ்புக் கேம்பெயின் ரன் பண்ண முடியும், இல்லை ஷார்ட் டைம் ரன் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி ஆயிரும். ஸோ இந்த பேசிக் திங் வந்து மேண்டட்டரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்பர் 5 மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஹேவ் சேல்ஸ் ஃபனல். ஸோ நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் கேம்பெயின் வந்து ஆசிட்டிஸ் அப்படியே வந்து ஜென்ரலாக ஒரு போஸ்ட் ஒரு பேனர் போட்டு அப்படியே ரன் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் டைமாக நம்மளுக்கு லீடு வந்துருச்சு, ஆ ஓகே லைக் தட் அந்த மாதிரி ரன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லாங் டைமான ஒரு ப்ராசஸில் பார்க்குறதே கிடையாது. ஸோ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபனல் பேஸ் சிஸ்டம் இல்லாமல் கண்டிப்பாக ஃபேஸ்புக் கேம்பெயினை வந்து ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபனலை ஃபிகர் அவுட் பண்ணி ஆகணும். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபனல் இருக்குது அப்படின்றது தெரியாது. அப்படி தெரிஞ்சவங்க அவங்க ஃபனலை வந்து வேறு அவங்களுக்கு ஒர்க் ஆகிற ஃபனலை விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு ஃபனலை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து
ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங். நீங்கள் வந்து இப்போ உள்ள டிஜிட்டலுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக வந்து எப்படி உங்கள் சேல்ஸ் சிஸ்டமே எப்படி ஆன்லைனில் கன்வெர்ட் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 100% நான் சொல்லுவேன், ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஓன்ட் ஒர்க் அண்ட் ஒரு பெரிய லெவலில் ப்ராஃபிட் உங்களுக்கு கொண்டு வராது அன்டில் யூ ஃபிகர் அவுட் த பர்ஃபெக்ட் சேல்ஸ் ஃபனல் உங்கள் பிஸ்னஸ் கொண்டு வராத வரைக்கும். ஸோ நம்பர் 6 மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஹாவ் கம்ப்ளீட் கைட். ஸோ நிறையா பிஸ்னஸ் ஓனருக்கு வந்து அந்த ஃபேஸ்புக்கை பற்றி ஃப்ரம் ஸ்க்ராச்சிலேருந்து லான்ச் வரைக்கும் இல்லை ஏ டு ஜெட் வரைக்கும் வந்து தெரியறதுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு கைடு கிடையாது. அண்ட் வென் இட்ஸ் கம் டு த ஃபேஸ்புக் அட்வர்டைசிங், ஸோ எவ்ரி டைம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாரையாச்சும் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்கணும், அவங்க ஒருத்தர் அவுட் சோர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லை வந்து ஆன்லைனில் போயிட்டு ரிசர்ச் பண்ணணும், இல்லை யூடியூப்பில் போய் ரிசர்ச் பண்ணி அது என்ன மேட்டர் அப்படின்றது தெரிஞ்சுக்கிற ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு கைடு வந்து கிடையாது, ஒரு நாலேஜ் பேஸ் வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா என்ன ஆகுனா, நீங்கள் உங்களுக்கு டைமை போய் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் தேடுற கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, கன்ஃபியூஸாக இருக்கும், உங்களோட டைம் அதிகமாக வேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அட் லாஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்ஸ்ட்ரக்சராக ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸை டிபெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக் டிஜிட்டல் கைடு வந்து கிடையவே கிடையாது. ஸோ இதுதான் ஃபைனல் அண்ட் லாஸ்ட் மிஸ்டேக். ஸோ இந்த இப்போ நீங்கள் பார்த்த 6 மிஸ்டேக் இஸ் எல்லாத்தையும் நான் ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி பிஸ்னஸ் ஓனர் நீட் டு நோ ஃபேஸ்புக் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டிஜிட்டல் டீம் வந்து அவர் தான் அந்த பிஸ்னஸ் பர்டிகுலர் பிஸ்னஸ் ஓனர் தான் கண்ட்ரோல் பண்ணும். அவங்களுக்கு எல்லாமே தெரியணுன்ற ஒரு ப்ராஸ்பெக்ட் அந்த மாதிரி ஒரு தாட்டை இன்னையோடு நீங்கள் மறந்துடுங்க. ஸோ அவங்களுக்கு உங்கள் பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும், நீங்கள் தான் அவங்கள கைட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் தான் தெரியுமே தவிர்த்து அவங்களுக்கு சேல்ஸை பற்றியோ இல்லை ஆஃபரை பற்றியோ போனஸ் பற்றி உங்கள் ஆடியன்ஸை பற்றி கண்டிப்பாக தெரியாது. ஸோ சிங்கிள் லைனில் சொல்லணும்னா, every single business owner need to know how the Facebook is working. So in the guide மூலமா தான் மட்டும் தான் தெரியும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வேல்யூ கண்டென்ட் நீங்கள் 20 minutes ஃபனல் ஃபைண்டர் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து 6 இன்விசிபிள் மிஸ்டேக்ஸ், யாருமே இதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு தாட்டை சொல்லியும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ இஸ் கைஸ், ஸோ பேஸ்ட் ஆன் நம்ம 20 minutes ஃபனல் ஃபைண்டராக இருக்கட்டும், இல்லை நம்ம மேலே பார்த்த 6 இன்விசிபிள் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த கைடை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கும் சரி, நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர், ஏஜென்சி owner, coach, consultant, இல்லை people who want to know A to Z about Facebook அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கைடை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு தான் இந்த கைடை நான் டெடிகேட்டும் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ்புக் ஆட்ஸ் மாஸ்டர் கைட் ஃபார் பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஸோ யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கைடு. ஸோ இந்த கைடு வந்து எப்படி வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த கைடு வந்து ஃபேஸ்புக் அல்காரிதம் பற்றி, ஃபேஸ்புக் சைக்காலஜிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி கண்டிப்பாக பேசும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களோட ஃபேஸ்புக்கை வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபிள் பண்ண முடியும். அகெயின் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது. இது வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்காது, இதில் வந்து ஒரு எல்லாமே ஒரு ஃப்ரேம் ஒர்க் பேஸஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். அண்ட் இந்த ஃப்ரேம் ஒர்க் பேஸஸாக இருக்க போகும்போது பிஸ்னஸ் ஓனருக்கு வந்து நிறைய டைம் சேவ் பண்ணி எக்ஸாக்ட் அவுட் வந்து கொண்டு வர முடியும். ஸோ நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஃபனல் ஒர்க் ஆகும், ஃபனல்னா என்ன, ஸோ உங்களுக்கு என்ன ஃபனல் ஒர்க் ஆகும் அப்படின்றத ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனர் நீங்களே ஃபிகர் அவுட் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் டிஜிட்டல் டீமுக்கு வந்து நீங்கள் வந்து சஜஷன் பண்ண முடியும், அவங்கள வந்து கைட் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் மானிட்டர் பண்ண முடியும். அகெயின் உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ்க்கு இர்ரெஸ்டபிள் ஆஃபர் என்ன, ஃப்ரண்ட் எண்டில் நான் என்ன ஆஃபர் கொடுத்து அட்ராக்ட் பண்ணி கம்மியான ஒரு கஸ்டமர் அக்வசியேஷனில் எப்படி நான் கொண்டு வரணும், கம்மியான கிளிக் த்ரூ ரேட் எப்படி கொண்டு வரணும், கம்மியான லிங்க் கிளிக்ஸ் எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ண முடியும். ஸோ அன்லிமிட்டெட் லீட்ஸ், அந்த லீட்ஸ் தான் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ப்ராஸ்பெக்டாக மாறுவாங்க. ஸோ அகெயின் இந்த கைடு யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 20, 30, 50 or more ஹை குவாலிஃபைட் லீட்ஸ் வந்து எவ்ரி மந்த் கன்சிஸ்டண்ட்டாக அவங்களால பில் பண்ண முடியும். ஸோ லாங்கர் டைமாக வந்து இந்த ஒரு ஃபேஸ்புக் கேம்பெயின் பண்ண முடியும். ஸோ உங்களோட பிஸ்னஸ் ஆப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி, அண்ட் நீங்கள் ரெஃபரலோ இல்லை இமெயில் மார்க்கெட்டிங்கோ இல்லை டேரக்ட் மார்க்கெட்டிங்கோ இல்லை யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ உங்களோட டிஜிட்டல் டீமை நீங்கள் வந்து எப்படி இந்த கைடை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் நீங்கள் என்ன கைட் பண்ண முடியுமோ பண்ண முடியும். இந்த ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கை வந்து ஃப்ரம் ஸ்க்ராச்சிலேருந்து லான்ச் வரைக்கும் பியூராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இல்லைனா என்ன ஆகுனா, நீங்கள் நிறைய வெபினார் போய் அட்டன் பண்ணுவீங்க, இல்லை வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோ சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ அன்ஸ்ட்ரக்சராக இருக்கும். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களை வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஸ்ட்ரக்சரான ஒரு நாலேஜ் வந்து கிடைக்காது, யாருமே இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்ட்ரக்சர் நாலேஜ் பண்ணதே கிடையாது.
ஸோ இதுதான் இந்த கைடில் எல்லாமே இருக்க போகுது. ஸோ இந்த கைடை எழுதுறதுக்கு நீ ஹாரா, இந்த கைடை வீடியோவை ரெடி பண்ணுறதுக்கு நீ ஹாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், 2017 வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய வீட்டில் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 2018 லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏஜென்சி ப்ரோ பண்ணுன்ற ஏஜென்சி வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்லைன்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி நான் நிறையா ஒர்க் ஷாப்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேஸ்புக் மட்டுமே நான் பண்ணியிருக்கேன் அகெயின். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300+ பீப்புள்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க என்னோடய ஒர்க் ஷாப்ஸை வந்து, அண்ட் ஃபிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் ஒர்க் ஷாப்ஸ். அண்ட் ஸோ நான் என்னோடய டைம் என்னோடய மணியெலாம் வந்து நான் என்னோடய கோருக்கு நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபனல் அண்ட் ஃபேஸ்புக் இதுதான் என்னோடய கோராக இருக்கிறதுனால. ஸோ இதில் நான் நிறையா டைம் இன்வெஸ்ட் பண்ணி என்னோடய மணி இன்வெஸ்ட் பண்ணி நிறைய விஷயம் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதுதான் வந்து என்ன மோட்டிவேட் பண்ணிச்சு இந்த மாதிரி ஒரு கைடு வந்து மேண்டட்டரியாக தமிழில் தேவைப்படுது அப்படின்றதுனால. ஸோ ஃபார் 100+ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் 70+ கைண்ட் அண்ட் 15+ இண்டஸ்ட்ரி வந்து இந்த 3 இயர்ஸில் எனக்கு ஒர்க் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் கிடச்சிச்சு. ஸோ ஃபார் நான் சொன்ன மாதிரி 200+ பிஸ்னஸ் பீப்புள் வந்து இந்த கைடை இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸ் உங்களை மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஓனர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபீட்பேக்ஸ்லாம் ரீட் பண்ணலாம். அகெயின் த ரிசல்ட், வென் இட்ஸ் கம் டு த ரிசல்ட் ஓரியன்டாக பார்க்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ரிசல்ட் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் நான் இம்ப்ரெஸ் ஆனது சில இதுதான் நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த பிஸ்னஸ் ஓனர் வந்து ஆன்லைனில் வந்து ஆயில் செல் பண்ணுறாரு. அந்த ஆயிலை வந்து அவரால் செல் பண்ண முடியாமல் வெறும் வந்து பெர் டே வந்து 500 ரூபீஸ் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஆஃப்டர் நம்ம கைடு கிடச்சதுக்கு அப்புறம் இப்போ 6000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணாருன்னா அவரால் 55,000 ரூபீஸ் இல்லை 71,000 ரூபீஸ் கிட்ட டர்ன் ஓவர் பண்ண முடியுது. ஸோ அட்லாஸ்ட் கைஸ் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரக்சராக ஒரு கைடு இருக்குது, அந்த கைடை யூஸ் பண்ணி உங்களுக்கு டிஜிட்டல் டீம் நீங்கள் பண்ண முடியும். ஸோ கெட் யுவர் கைட் டுடே கைஸ். ஸோ பில்ட் எ ப்ராஃபிட்டபிள் ஃபேஸ்புக் சேல்ஸ் ஃபனல். ஸோ வித்வுட் வேஸ்டிங் யுவர் டைம் மணி அண்ட் எஃபோர்ட் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் நீங்களே பில்ட் பண்ண முடியும். ஸோ உங்களோட டிஜிட்டல் டீமை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து அவங்க அவங்களோட ஸ்டைலில் தான் ஒர்க் பண்ணுவாங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வராது. ஸோ திஸ் இஸ் அ ஒன்லி வே. நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் வந்து ஒரு உங்களோட டீமில் நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஏஜென்சிக்கோ இல்லை பெரிய ஏஜென்சிக்கோ நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணாலும், ஸோ உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வரணும், நீங்கள் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கை பற்றி பேசிக்கில் இருந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஐ மீன் ஓவர் வியூ, நீங்கள் ஃபேஸ்புக் கேம்பெயின் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல, நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கை பற்றி உள்ளே இருக்க மெட்ரிக்ஸ் என்ன என்ன மெக்கானிசம் ஒர்க் ஆகுது, ஸோ ஆஃபர் லெட்டர்னா என்ன, ஃபனல்னா என்ன, ஸோ இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் நீங்கள் அவங்களோட அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். இல்லை என்ன ஒரு ஸ்டாட்டஸ்டிக்னா நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு இது தெரியாது. நீங்கள் இது வரைக்கும் ஒரு டிஜிட்டல் ஏஜென்சியோ இல்லை ஃப்ரீலான்சர்ஸோ இல்லை அவங்கள்ட்ட நீங்கள் ஃபனல் அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்காக ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனர் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த விஷயத்தை பர்டிகுலர் நீங்கள் லேர்ன் பண்ணணும். நீங்கள் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களோட டிஜிட்டல் டீமை நீங்கள் கைட் பண்ண முடியும். ஆர் எல்ஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ த ஃபேஸ்புக் கேம்பெயின் ஃபார் யூ. அதுவும் ப்ராஃபிட்டபிளாக பண்ணவே முடியாது. அட்லாஸ்ட் ஃபேஸ்புக் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்துடும். என்ஜாய் த கோர்ஸ். ப்ளஸ் அப்புறம் ஃபைனலாக வந்து என்னோட ப்ரைவேட் கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு ஆக்சஸ் தருவேன். அந்த கம்யூனிட்டிக்குள்ள உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ, ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனராக என்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே கிளாரிஃபிகேஷன் பண்ணப்படும். ஸோ நான் என்னோட டீம்ஸ்லாம் அதில் இருப்போம். ஸோ அங்கே வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுவோம்.